எல்லாருமே உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோட ஸ்டார்டிங்னு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ஏன்னா என்னோடய த்ரோட் ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. பயங்கர வாய்ஸ் காரணம் கொடூரமாக மாறிடுச்சு. நானும் ரெண்டு நாளாக என்னென்ன பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கூட கிளியரே ஆகலை. எப்படியாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள், என்னோடய வாய்ஸை கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட டிவன் டிவானா போன் மூணு பேர் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் கிடச்சாங்க. நம்மளோட போன் டிவன் ககோ டிவானா ககோ ரிஃப்ரெஷ்மெண்ட் வாங்க போயிருப்பான். பார்த்தா நம்ம டிவன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட டிவனுக்கு தான் ரொம்ப பறந்து விரிந்த மனசாச்சே. ஸோ குழந்தை அவனுக்காக ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்குறான். அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து முடித்தோடனே உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட டிவனும் அவனோட பேரை சொல்கிறான். அந்த பொண்ணுமே அந்த பொண்ணோட பேரை சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்குது. சரி நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க, பார்த்தா நம்மளோட போன் அங்கேருந்து கோபமாக வந்து, ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் ஃபேமிலி ட்ரிப் வந்தோம், என்னோடய பாப்பா ஆசைப்பட்டா அதனால கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, வா டிவனா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிவனா அங்கே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். நம்மளோட டிவன் எங்கடா போகிற நில்லுடான்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடுறான் அவனும். நம்மளோட டிவன் போன்கிட்ட இப்போ எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட போன் அந்த பொண்ணு உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறா அவனுக்கு அது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக ரிப்ளை பண்ணுறான். இல்லை அந்த பொண்ணு ஒன்று என்கிட்ட ஃப்ளோட்லாம் பண்ணல, நாங்கள் ஜஸ்ட்டு கேஷுவலாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது கூட உனக்கு தெரியல, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நீ யாரையுமே ஃப்ளோட் பண்ண விடக்கூடாது, எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கர கோமான வான் பண்ணுறான். நம்மளோட இவன் பயங்கர கூலாக சிரிச்சுக்கிட்டே, உனக்கு என் மேலே பயங்கர ஜெலஸ்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றுறான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி எங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, பக்கத்தில் இருந்து ஒரு கணக்காரங்க அந்த குழந்தைய யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பயங்கர சத்தமாக கத்துறாங்க. பார்த்தா நம்ம டிவனாக தண்ணிக்குள்ளே விழுந்துருவா. நம்ம டிவன் வேகமாக அங்கேருந்து ஓடி போய் அவளை காப்பாற்றுறதுக்காக ஓடுவான். பட் நம்மளோட போன் அவனை தடுத்துட்டு இவனே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுவான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீன் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்மளோட டிவன் போன் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம டிவனாக கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்மளோட போன் டிவன் ரெண்டு பேருமே டிவானாவை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்மளோட டிவன் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கான். நம்மளோட போனுமே பயங்கர டென்ஷனாக இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டாக்டர், ஒன்றும் இல்லை அவள் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம டிவனுக்கு கொஞ்சம் லைட்டாக மூச்சே வர மாதிரி இருக்குது. நம்மளோட போனுமே அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். நம்மளோட டிவன் போனோட கையில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கதை பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தண்ணியில் விழும்போது அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். சரி வா உனக்கு மருந்து போட்டு விட்றேன், இன்ஃபெக்ஷன் ஆகிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அங்கேருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். இங்கே ஒரு நர்ஸ் நம்மளோட போனுக்கு மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா இன்னொரு நர்ஸ் வந்து உடனே வாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல இவன் அங்கேருந்து பாதியிலே போயிட்டா. நம்மளோட இவன் ஓகே இது ஒரு சின்ன காயந்தான் நானே மெடிசன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே காயத்தை க்ளீன் பண்ணி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். எனிவே ரொம்ப தேங்க்ஸ், இன்றைக்கி நீ என் தங்கச்சி சேவ் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாத, நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும், நான் தேவையில்லாமல் உங்ககிட்ட கோவப்பட்டு ஜெலஸ் ஆனதாக இருந்தால் நீ உன் தங்கச்சியை தனியாக விட்டுட்டு வர வேண்டியதாகிடுச்சு, அண்ட் ரியலி வெரி சாரி, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி சாரி கேட்குறான். இவன் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே நம்ம டிவனோட கையை பிடிச்சிட்டு வில் பி மை பாய் ஃப்ரெண்ட் டிவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்மளோட டிவனை எந்த பதிலுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கான். ஏதாச்சும் பேசு, நான் கண்டிப்பாக உன்னை பத்திரமா டேக் கேர் பண்ணிப்பேன், நான் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். நம்மளோட டிவன் ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறது காட்டியும் ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நர்ஸ் உள்ள வந்துடுறா. இந்த சீன் எப்படி போக போகுது, நம்ம பையன் ஓகே சொல்வானா மாட்டானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ் நாங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்களாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மை இன்ஜினியர் சீரீஸ் எபிசோட் 7 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் மெக்கியும் பாஸை எங்கே பார்த்தோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்மளோட மேக் அப்படியே தொக்கா பாஸ்கிட்ட சிக்கிருப்பாங்கல்ல, அங்கேருந்து இந்த சீன் கண்டினியூ ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட மேக் லாஸ்ட் டைம் மாதிரி நீ ஏதாவது பிரச்சனை மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தான் உன நான் சீக்கிரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஃபானை தான் பார்க்க வந்தேன், இன்ஃபேக்ட் அவளுக்கு என்ன ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது, எங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாமே அவளுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்மளோட மேக் அப்போ ஏன் இவ்வளோலாம் ஷூட்டிங்கில் அவங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட பாஸ் ரொம்பவே ஹாப்பி, அவள் கொஞ்சம் ஷையாக இருந்திருக்கா, எல்லோரும் முன்னாடியே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அன்றைக்கி நம்ம எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு டின்னர் போயிட்டு வந்தோம்ல, அன்றைக்கி தான் நடந்துச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி தான் பேசணும், அப்போ தான் எங்களோட மெமரிஸ் எல்லாமே அவள் ஷேர் பண்ண ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கர ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆனால் என்னோடய சாய்ஸ் அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் இப்போ ஒரு ஐடியல் கான்டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கான், அதில் முக்கியமான ரூல்ஸ் அவங்க யாரையும் டேட் பண்ணக்கூடாது, அவங்க கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சப்போஸ் அவள் அதில் வின் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேக் கேட்குறான்.
சப்போஸ் அவள் வின் பண்ணிட்டா அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி சீக்ரெட்டாகவே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். இது எப்படி பாசிபிளாக இருக்கும், இது நடக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இது நடக்கும் நடக்காது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, பட் இது எல்லாமே ஃப்யூச்சரை பொறுத்தது, பட் என்னோடய சாய்ஸ் ஆக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாஸ் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளோட மேக்கப் அப்படியே வயது எதிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சார் நம்மளோட கேங்கை காட்டுறாங்க. நம்மளோட கேங் எதையோ சென்சராக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சின்ன நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா நம்மளோட ராம் பஸ்ஸில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் நம்மளோட கேங்குக்கு சென்ட் பண்ணியிருப்பான். நம்மளோட கேங் பரவாயில்லடா எல்லா ஃபோட்டோவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நான் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராம் கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். பார்த்தா இந்த சைடு நம்ம ராமோட பக்கத்தில் அவனோட தம்பி உட்காந்துட்ருக்கான். நம்ம லவ் பை சான்ஸில் பார்த்தா நம்ம நோசி பாண்டுக்கே இவன் டஃப் கொடுக்குற அளவுக்கு பயங்கர நோசியாக இருக்கான். நம்மளோட ராம் கிட்டே போய் உட்காந்து யார் அவனுக்கு சேட் பண்ணுறது, காட்டுறா காட்டுறா அப்படின்னு சொல்ல நம்மளோட ராம் எப்பவும் போல் வழக்கம் போல் எஸ்கேப் ஆகி ஓடி போய்டும். எங்கள் நெக்ஸ்ட் சைட் நம்மளோட போண்டிவன் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. நம்மளோட போண்டிவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறான். அவன் அங்கேருந்து போகும்போது நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சுட்டு உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டிவானா கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். நம்மளோட டிவன் டிவானாக்காக மெடிசன் கொடுத்துட்ருக்கா, ரொம்பவே ஃபீல் பண்ணி அவகிட்ட சாரியும் கேட்குறான். நம்மளோட டிவானா பரவாயில்ல இப்போ நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன், என்கிட்ட சாரியெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உனக்கு என்கிட்ட ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு க்யூட்டான கீச்சன் எடுத்து நம்மளோட டிவன் கிட்டே கொடுக்குறா. நம்ம டிவனுமே கொஞ்சம் வளர்ந்த குழந்ததா இல்லையா, ஸோ அதனால் இவனுமே அந்த கீச்சனை பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆகி ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இதை நீ எப்போ வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட டிவனா இதை நான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் உனக்காக வாங்கினேன், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இதை நான் வாங்கி உனக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம டிவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, இதை எடுக்கிறதுக்காக தான் நீ தண்ணிக்குள்ளே குதிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இதை நான் கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தேன், தெரியாமல் தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன், இதை எடுக்க ட்ரை பண்ணும்போது நானும் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை பூனப்பா என்ன தூக்கிட்டு வந்தது பத்தாதுக்கு இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு, அது மட்டும் இல்லை இதை நான் உனக்கே தெரியாமல் தான் வாங்கி ஒழிச்சு வச்சுருந்தேன், ஆனால் பூனப்பா எப்படி பார்த்தானே எனக்கு தெரியல, என்னோட சேர்த்து இதையும் ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்பவே ஆசையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சே நம்ம உனோட வீட்டில் காட்டுறாங்க. பையன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நம்ம டிவன் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இவனுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த நியூவான டிஷர்ட்டை போட்டு பையன் பிசி செய்கிற மாதிரி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். இவன் இங்கே இப்படியே ஹாப்பியாக செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம டிவன் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம டிவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. நம்ம போன் சொன்ன லவ் ப்ரப்போசல் நினச்சி அவன் அப்படியே தூங்காமல் பெட்லேயே பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம போன் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு சின்ன நோட் இருக்கும்ல, நீ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவட ஹார்ட்டை நான் ஓப்பன் பண்ண வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம போன் அவனுக்காக ஒரு நோட் எழுதி கொடுத்துருப்பாள். ஸோ இது எல்லாத்தையும் பையன் படித்து பார்த்துட்டு செமையாக கன்ஃபியூஸ்டாக இருக்கான். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சு கொள்ளை இங்கும் என்னை கொள்ளாதே, சொல்லாமல் செல்லாதே. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சு கொள் இங்கும் என்னை கொள்வாயோ, உன் காதல் சொல்வாயோ. வார்த்தையொன்றிலே நீ வாழ்க்கை தந்திடு, பூமி பந்தையே ஒரு சொல்லில் சொட்டிடு. எங்கள் நெக்ஸ்ட் சீன் நம்மளோட இவன் நம்ம போனுக்காக ரெகுலராக ஃப்ளவர் வாங்குற அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு போகிறோம். அந்த ஃப்ளவர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த பர்சன் உங்களுக்கு இந்த ரோஸ் வேணுமா அந்த ரோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோஸோட கலரையும் எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் நம்மளோட இவன் எனக்கு எந்த ரோஸோ வேணாம் அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் சீன் அப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் அங்கேருந்து எங்கேயோ டூ வீலரில் கிளம்பி போகிறாங்க. இந்த சீன் எல்லாத்தையும் நம்மளோட டீ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் யூனிவர்சிட்டியில் காட்டுறாங்க. நம்மளோட பசங்க வழக்கம் போல் யாரையும் பற்றி காசிப் பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி யாரை பற்றி காசிப் பேசுகிறானுங்கன்னே தெரியாமல் நம்மளோட்டி அவன் ஜஸ்ட் லிஃப்ட் தானே கொடுத்தான், நீங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, நீ இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க, நாங்கள் கிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிங் புதுசாக மாற்றின ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து காட்டுறான். நம்மளோட்டி ஐயோ இவங்க இவனை பற்றி பேசுகிறானுங்களா, நம்ம தான் தேவையெல்லாம் பார்டர் ஆஜர் ஐட்டம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். கரெக்டாக நம்மளோட கிங் அங்கே வரான். உண்மையை சொல்லுங்கள் மிஸ்டர் காட் கிங், இது உங்களோட நியூ பாய் ஃப்ரெண்ட் தானே, நீங்கள் தானே அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, இது ஒன்றே என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேக்கப் அப்படியே ஆஃப் பண்ணி வைக்கிறான். நம்மளோட பாஸ் சரி ஓகே உனக்கு இவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா உனக்கு இதை பற்றி எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா இதை பற்றி நான் மற்றங்கிட்ட காசி பேசலாமா அப்படின்னு சொல்ல, நீ என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சைலண்ட் ஆகிடுறான்.
பார்த்தா நம்மளோட மெக்கும் பாஸும் நம்மளோட போன்கிட்ட, என்னடா நேற்று நீ உன்னோட ஜூனியர் பையன்கிட்ட லவ் கன்ஃபஸ் பண்ணு கேள்விப்பட்டோம், இன்றைக்கி பார்த்தா அவன் காலை ஆலையே காணும், என்ன அவன்கிட்ட வந்து மறைஞ்சிக்கிட்டானா அப்படின்னு சொல்ல, அவன் ஒன்றும் என்கிட்ட மறைஞ்சிக்கல, அவன் ஃப்ளார் வாங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம டிவன் கிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் வருது, இன்றைக்கி உன்னால் எனக்கு வந்து ஃப்ளார்ஸ் கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்மளோட மெக்கும் பாஸும் பார்த்தியா நாங்கள் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட வந்து ஹைட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் ஏன் என்கிட்ட வந்து மறைஞ்சிக்கணும்னு நினைக்கிறவன் எவனா டெக்ஸ்ட் பண்ணுவாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்மளோட டி ஏ போன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் அப்படி ஸ்டார்ட் பண்ணவொன்னேவே என்னதான சொல்லாரு சொல்லி தொல அப்படின்னு சொன்னேன், இல்லை மார்னிங் நான் ரெஸ்ட் ரூம் போக மறந்துட்டேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவான். நம்மளுக்கு இவன் என்ன சரியான பைத்தியக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லோரும் நம்மளோட டீயும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ராமோட தம்பி யூனிவர்சிட்டியில் கட்டுறாங்க, பையன் நம்மளோட கிங்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம கிங் எங்கெல்லாம் போகிறானோ இவனும் அந்த பில்லருக்கு பின்னாடி நின்று மறைஞ்சு மறைஞ்சு சீக்கிரட்டாக அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனாக பார்த்தா நம்மளோட கிங்கே நம்ம ராமோட தம்பி பின்னாடி வந்து நின்றுடுறான், நீங்கள் என்ன பண்ணுற எதுக்காக நீ என்ன இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான், பார்த்தா நம்மளோட ராமும் அங்கே வந்துடுறான், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் ஏன் சீனியரை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் சீனியரை டிஸ்டர்ப் பண்ணல, அம்மா இந்த பேப்பரை நீ மறந்துட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்மளோட கிங்கே அந்த பையனை காப்பாற்றி விட்டுடுறான், அவன் ஒன்றும் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, அவன் ஜஸ்ட் நீ எங்கே இருக்கேன் தான் கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் அவன் பிரதர் இங்கே வரான் அவன் இப்படி தான் மோசமாக ரிசீவ் பண்ணுவியா, ஸோ அவனுக்கு குடிக்க தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராமாங்கன்னு துரத்தி விடுறான். நம்மளோட கிங் அந்த பையன்கிட்ட, நீ ராமோட ஃபோனில் என்னோடய ஃபோட்டோவை பார்த்தேன், அதனால் கொஞ்சமாக நீ கியூரியாசிட்டியாகி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ராம் வந்து கொஞ்சம் வியடாக இருக்கான், ஸோ எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால் சும்மா அவனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் பிரச்சனை வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறான். இந்த பையன் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாமல் அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளோட ராம் அவனோட தம்பிக்கிட்ட வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்துட்டு முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனோட தம்பி சரிடா சரிடா போகிறேன் ஓவராக முறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீன் என்ன சொல்லிட்டு கம்ப்யூட்டர் லேபில் காட்டுறாங்க, நம்மளோட பாஸ் மேக்கு கம்ப்யூட்டர் லேபுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான், இங்கே ஏன்டா கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஃபோன் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஐடியல் கான்டெஸ்ட்டுக்கான ஓட்டிங் போல் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஸோ நம்ம எல்லோரும் இப்போ அதில் ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது வீட்லேயே உட்காந்து லேப்டாப்பில் பண்ண வேண்டியதுனால அதுக்கு எதுக்கு தான் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா என் லேப்டாப்பில் பண்ணால் ஒன்று தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போது நீ இங்கே இருக்க எல்லா கம்ப்யூட்டரில் ஓட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சப்போஸ் அவன் அதில் வின் பண்ணிட்டா அப்படின்னா அவளை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும்டா பரவாயில்லையே அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவளுக்கு ஐடியல் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை, ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் எப்படியே தாஜா பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் ஓட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அங்கே வேலை செஞ்சுட்ருக்கவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு இவனுங்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் உட்காந்து ஓட் பண்ணுறானுங்க. கடைசியில் பார்த்தா இவனுங்க ஓட் பண்ணுறது அந்த கடவுளுக்கே பொறுக்கில் போல இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பிடுங்கி விட்டுடுறாரு. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம கிங்கை காட்டுறாங்க, தள்ளுவண்டியில் ஐஸ்கிரீம் விற்கிற தாத்தாவை துரத்துக்கிட்டு ஓடி வரான், பார்த்தா அந்த பக்கம் நம்மளோட ராம் வழக்கம் போல் அந்த தள்ளுவண்டி கடைக்காரர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். நம்மளோட கிங் அந்த தாத்தா கிட்ட, தாத்தா ஒரு குஜி ஐஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ராம் சாம க்யூட்டாக சிரிக்கிறான், இப்போ எதுக்கு நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, அந்த கடைக்கார தாத்தா ஏப்பா தம்பி உனக்கு கண் தெரியுதா இல்லையா இது கப்பைஸ் விற்கிற கடை நீ எல்லாம் என்னத்தை யூனிவர்சிட்டியில் படிச்சு கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் வழக்கம் போல் எனக்கு ஐஸ்கிரீமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்கே போகிறான். இவன் ராம் கிட்டே பேசுறதுக்காக போகும்போது பார்த்தா கரெக்டாக அவனோட எதிரி அந்த நாய் வந்துடுது. அந்த நாயை பார்த்தோன்னே வழக்கம் போல் இவன் பம்ப ஆரம்பிச்சிடறான், சரிடா என்னை இதுக்கிட்டேருந்து காப்பாற்று, உனக்கு போன இயர் செமஸ்டருக்கான எல்லா க்வெஷ்சன் பேப்பர்ஸையும் கொடுத்துட்றேன், அந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா ட்ரிக்கையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உன்னோட ஹோம்ஒர்க்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்காவாக சரண்டராவை நம்மளோட ராமே அதை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்றான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தர தரங்க இருக்க, எல்லா க்வெஸ்சன் பேப்பர்ஸும் வீட்டில் இருக்கடா நாளைக்கு நான் அவனை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ இப்போவே வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி இவன் கண்ணாலே பார்க்குறான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்க, சரிடா நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற சைக்கிளில் நம்மளோட கிங்கை ரைட் பண்ண வச்சு நம்மளோட ராம் பின்னாடி உட்காந்துட்டு போகிறோம். நம்மளோட ராம் கிங் ரெண்டு பேரும் அப்படியே பைசைக்கிள் அப்படியே ஒரு ரொமான்டிக்கான ஒரு ட்ரிப் போக, நம்மளோட கிங் பரவாயில்ல சைக்கிளில் போகிறது கூட நல்லா தான் இருக்குது, ஹேர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் வேறு லெவலாக ஃபீல் பண்ணுறான். பார்த்தா பின்னாடியே பஸ்ஸில் பார்த்தா அந்த மூணு பொண்ணுங்க நம்ம ராமே கிங்கையும் பார்த்துட்டு, அங்கே பாரு நம்ம பஸ்ஸில் பார்த்தல அந்த பேர் அவனுங்க ரெண்டு பேரும் செம்மையாக இருக்கானுங்க வா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பொண்ணுங்களும் அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே பின்னாடியே போதுங்க.
ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ரொமான்டிக் ரைட் போய்கிட்டே இருக்க சின்னதாக ஒரு கேப் இருந்தது. பார்த்தா சைக்கிள் செயின் கண்டு போயிடுது. நம்மளோட ராம் அந்த சைக்கிள் செயினை மாட்டிக்கிட்டே இருக்க இவனுங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த அந்த மூணு பொண்ணுங்களும் இவனுங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக என்னெல்லாம் கான்வர்சேட் பண்ணிக்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களாவே கற்பனையாக ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. நம்மளோட கிங் அங்கே பாரு அந்த மூணு பொண்ணுங்களும் நம்ம ரெண்டு பேரும் பேர் கப்பல் அப்படிங்கிறது அதுங்க கன்ஃபர்மேஷனே பண்ணிக்கிச்சுங்க. நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிங் வேணே நம்ம ராமை பிடிச்சி வா என் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கையை பிடிச்சி அவனை கிட்ட இழுத்து வச்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போக அந்த மூணு பொண்ணுங்களும் உங்கள் ரெண்டு பேரோட பேரை நாங்கள் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் செம்மையாக கற்றுக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் யூனிவர்சிட்டி கிளினிக்கில் நம்மளோட ஃப்ராங் டாக்டர் பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிற டாக்டரே நம்மளோட தாரா தான். தாராவை பார்த்தோடனே வழக்கம் போல் இவன் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு நம்மளோட தாராவை ஃப்ளாஷ் அப்லன்னு துரத்தி விடுவான் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் சின்னதாக அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கிளான்ஸ் பார்த்துட்டு வரான். இவன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளோட டாக்டர் ஓகே உனக்கு என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஃப்ராங் எனக்கு லேசாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே உனக்காக நான் சில பெயின் கில்லர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், சாப்பிட சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்ல பெயின் கில்லர்ஸ் வேணும் அப்படின்னா நான் அது பக்கத்தில் இருக்க ஃபார்மஸிலே வாங்கியிருப்பேன், நான் ஏன் உங்களை தேடி இவ்வளோ தூரம் வரப்போகிறேன், நீங்கள் எனக்கு ஸ்கேன் பண்ணுங்கள், சப்போஸ் எனக்கு பிரெயினில் ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஓவராக இமேஜின் பண்ணுறான். நம்மளோட தாரா நான் வந்து டாக்டர் கிடையாது, நான் ஒரு ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட், நான் வேணா உனக்கு வேறு நல்ல டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு டாக்டரையும் சஜஸ்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்மளோட ஃப்ராங் வெளியில் உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் ஃபார்மஸியில் இருக்க கேர்ள் வந்து உங்களோட மெடிசன்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இவனும் போய் மெடிசன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணுமே நம்ம டாக்டர் சொன்னதை தான் சொல்லுது, உங்களுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, இந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்மளோட ஃப்ராங்கும் அந்த கேர்ளும் பேசிகிட்டு நம்மளோட தாரா அங்கே நின்று கேட்டுட்ருக்காரு. நம்மளோட ஃப்ராங் தாரா நோட்டீஸ் பண்ணோடனே பையன் பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். நம்மளோட டாக்டர் அங்கேயே நின்று செம்ம க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த மனுஷன். இங்கே நெக்ஸ்ட் சைன் கம்ப்யூட்டர் லேபில் நம்மளோட மெக்கையும் பாஸையும் காய்ச்சாங்க. நம்மளோட ஃபான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ஐடியல் கான்டெஸ்ட்டோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இதை பார்க்கறதுக்காக தான் இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளோட மெக் ரிசல்ட் ஓப்பன் பண்ணுறான். பட் நம்மளோட பாஸ் ஐயோ ஓப்பன் பண்ணாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, என்னவோ இவனே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி பயங்கரமாக இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளோட மெக் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவள் பாஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல ஈ பாரு அவன் வந்து பாஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வானத்துக்கும் பூமிக்கும் தக தகன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்மளோட ஃபான் கேட்டிருந்து கால் வருது. நம்ம ஃபோன் கிட்டேருந்து கால் வந்தோடனே இவன் ரொம்ப ஹாப்பியாக அவளை கங்க்ராட்ஸ் பண்ணுறான். இதுக்காக நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நான் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தேன், நீ செமையாக பாஸ் பண்ணியிருக்க, ஸோ நம்ம ரெண்டு பேரும் செமையாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஓகே சரி பரவாயில்ல நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்மளோட மேக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க எல்லாருமே கான்டெஸ்ட்டில் வின் பண்ண எல்லாருக்கும் அவங்க கம்பெனியில் மீட்டிங் வச்சுருக்காங்களாம், ஸோ எல்லோரும் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்ல இவன் பயங்கரமாக சேட் ஆகிடுறான். நம்மளோட மேக் நீ ஏன்டா கவலைப்படுற, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு இன்டர்நெட் செலிப்ரிட்டி, மற்றவங்கெல்லாம் அவளை பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் வாங்கணும், பட் உனக்கு அப்படியெல்லாம் கிடையாது, நீ எப்போ நினச்சாலும் அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அவனை பூஸ்டப் பண்ணுற மாதிரி பேச சரி ஓகே வா இந்த சூப்பரான விஷயத்தை நம்ம போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெக்கோம் பாஸும் ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த இடத்துல மெக்கோட பெயின் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, பிகாஸ் மெக்கோட வந்து அந்த சைலண்டான அந்த லவ் வந்து நம்மளோட பாஸ்க்கு தெரியாது இல்லையா. ஸோ அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக அவனை நல்லாவே சப்போர்ட் பண்ணுறான், ஒரு லவ்வர் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணும்போது அவனுக்கு கண்டிப்பாக இது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் சைன் நம்மளோட போன் டீ ரெண்டு பேரும் டாவோட ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க. நம்மளோட போன் டீவனை தான் தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம டீவனுக்கு நான் டாவோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்க நீயே வரியா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் அனுப்புகிறான். பட் அவன்கிட்டன்னு எந்த ரிப்ளையுமே இல்லை. நம்மளோட போன் டியூனை ஏன் இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், காலிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல நம்மளோட டீ அவனாக வந்து வாலண்டியராக வலையில் சிக்கிக்கிற மாதிரி இரும்புறதும் தும்புறதுமா இவன் ஓவராக ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட போன் பயங்கரமாக கன்ஃபார்ம் பண்ணிடுறான். மரியாதையாக சொல்லு, நீ என்ன பார்த்த, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டுற மாதிரியான டோனில் கேட்க நம்மளோட டீ நான் சொல்லுவேன் பட் நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல நான் இன்றைக்கி மார்னிங் உன்னோட அந்த மெடிக்கல் ஜூனியரை அந்த ஃப்ளார் ஷாப் ஓனர் கூட பார்த்தேன், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா பைக்கில் போனாங்க, ரெண்டு பேரும் கையை கொத்துட்டு போனாங்க, ரெண்டு பேரும் முத்தம் கொத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த எல்லா கதையும் இவனாகவே கோத்து ஒன்றுக்கு ரெண்டாக அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்றான். ஏற்கனவே நம்மளோட போனுக்கு பேஷன்ற வார்த்தைக்கே அவன் டிக்ஷனரியில் இடமே கிடையாது. இதெல்லாத்தையும் கேட்டோடனே கேட்கவா வேணும் அப்படின்னு பறந்து கட்டிட்டு அங்கேருந்து ஓடி அந்த ஃப்ளார் ஷாப்புக்கு போகிறான்.
இங்கே நெக்ஸ்ட் சைன் நம்மளோட போன் அந்த ஃப்ளார் ஷாப்புக்கு செம கோமா ஹைப்பாக வந்திருக்கான். நம்ம டிவனை அப்படியே பிடிச்சி இழுத்து, நீ காலிலேருந்து எங்கே போன, நான் உன்னை பார்க்கவே இல்லை, என்னோட டெக்ஸ்ட்டு கொண்டு ரிப்ளை பண்ணல, இவர் கூட சேர்ந்து நீ பைக்கில் போயிருக்க, அவரோட வெஸ்ட்டை வேற கட்டி பிடிச்சிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். நம்மளோட டிவன் ஒரு நிமிஷம் அமைதியாயிரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டே இருக்கான். நம்மளோட டிவன் முதல்ல நீ வாய மூடு, நான் சொல்கிறத நீ கேளு, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீ காதலையும் வாங்குறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிவன் செம கோபமாக கத்திட்டு அந்த ஃப்ளார் பொக்கேவை தூக்கி அப்படியே நம்மளோட போன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். அந்த கடைக்காரர் நம்மளோட போன் கிட்ட, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் உங்களுக்காக ரோஸ்மரி ஃப்ளாஸ் கேட்டான், பட் அது என்கிட்ட ஸ்டாக்ல இல்லை அப்படிங்கிறதுனால வேற கடையில் வாங்கி தரத்துக்காக தான் நான் அவனை கூட்டிகிட்டு போனேன், உங்களுக்காக தான் அவன் காலேருந்து இந்த பொக்கேவை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்த எல்லா கதையும் சொல்ல, நம்மளோட போனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இவன் அந்த கடையை விட்டுட்டு நம்மளோட போனுக்கு நம்மளோட டிவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் கண்டினியூவாக, பட் நம்மளோட டிவன் காலையை அட்டன் பண்ணவே மாட்டான். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட ராம் கிங் ரெண்டு பேரும் கட்சங்க. நம்மளோட ராம் கிங்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட கிங் ஒரு பிளான்ட் ஃப்ளவர். ஸோ டோர் ஓப்பன் பண்ணவொடனே கண்ணுக்கு குளிர்ச்ச பச்சை பசேன்னு செடி கொடின்னு எல்லாமே வளர்த்து வச்சுருக்கான். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இவன் அதுங்கிட்ட போயிட்டு, சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, எல்லாம் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளோட ராம் நம்ம கிங்கையே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக பிளான்ஸ்க்கு ஒரு சின்ன மித்து இருக்குது. நம்ம அதுக்கிட்ட ரொம்ப அழகாக பாசமாக பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா பூக்கும், ரொம்ப நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மித்து கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் யாராவது அது உண்மைதான் இல்லை அது ஒரு மித்து தான் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்மளோட கிங் ஆவா அங்கேருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். இங்கே இந்த சீன் அப்படியே போய்கிட்டே இருக்க, வெளியில் டோருக்கு அந்த பக்கமாக ஒரு கேர்ள் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வரா, இந்த கேர்ளை நான் ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணுறேன், உங்களை பல பேருக்கு செம்ம கடுப்பாக இருக்கும், இருந்தாலும் என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் சொல்லியே ஆகணும் இல்லையா, ஸோ நான் அதனால் சொல்கிறேன். இந்த கேர்ளை பார்க்கும்போது நம்ம பிடிஎஸ் ஜேஓப் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு லேடி கிட்ட போட்டால் கண்டிப்பாக இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் செம்மைய கடுப்பாக இருப்பீங்கன்னு மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. அந்த பொண்ணு நேராக வந்து நம்ம கிங்கோட டோரை தச்சா, நம்மளோட ராம் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். நம்ம ராமும் பார்த்தோன்னே, ஆமாம் நீ யார், நீ யார், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் பிரதர் வீட்டில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஏகப்பட்ட கேள்வி கேட்க, நம்மளோட ராம் என்றைக்கு தான் வாயை திறந்து பேசியிருக்கான். வழக்கம் போல் இவனும் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கான். கரெக்டாக நம்மளோட கிங் அங்கே வரான். நம்மளோட கிங் அங்கே வந்து, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோடய லிட்டில் பிரதரை பார்க்க வந்தேன், சரி இந்த பையன் யார் அப்படின்னு சொல்ல, இவனோட பேர் ராம், இவனோட ஜூனியர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். நம்ம கிங்கோட சிஸ்டர் நம்ம ராமை பார்த்துட்டு, உன்னோட ஜூனியர் பாய் ஃப்ரெண்ட் செம்ம க்யூட்டாக இருக்கான், மிக்ஸ்டு பிளட்டாக இருக்கான், டேட்டூஸ் போட்டிருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு இவனை புகழ்ந்து தள்ள, நம்மளோட கிங், அவன் ஒன்றும் என்னோடய பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அவன் ஜஸ்ட் என்னோடய ஜூனியர் தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஜூனியர் தான், ஜூனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்காவும் செமையாக கலாய்க்கிறாங்க. நம்மளோட கிங் ராம் கிட்ட, சரி உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறான், அவங்ககிட்ட நான் எவ்வளோ நேரமாக கேட்டேன் தெரியுமா, வாயே திறக்கல அப்படின்னு சொல்ல, நம்ம கிங் அவனோட அக்கா கிட்ட, அவனோட வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனால தான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதும் பொல்லாதமாக நம்ம ராமை பற்றி அவன் கோத்து விட, அவனோட அக்கா வச்சுச்சோ அப்படியா, இவ்வளோ அழகாக இருக்கான், கடைசியில் அவனுக்கு போய் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஊர் கேள்வி மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நெக்ஸ்ட் சைன் நம்ம டிவன் வீட்டில் காய்ச்சாங்க. நம்ம டிவன் மொபைலுக்கு நம்மளோட ஃபோன் கண்டினியூவாக கால் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் பண்ணிட்டோம் இருக்கான், பட் நம்மளோட டிவன் எதுக்குமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து டோரை தட்ட சத்தம் கேட்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேறு தனியாக இருக்கா இல்லையா, ஸோ கொஞ்சம் லைட்டாக பீதியாக தான் இருக்கும். அப்படியே போயிட்டு விண்டோவோட ஸ்கர்ட்டினை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது நம்மளோட போன். இவன் அவனை பார்த்தோன்னே வழக்கம் போல் முகத்தை திருப்பிக்கிறான். நம்மளோட போன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் அவன் ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறதுன்னு கேட்கனவே தெரியும்ல, தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாத, நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே அங்கேயே நீல் டவுன் போட்டு உட்காந்துடுறான். டிவனுக்கு தான் கொஞ்சம் எலக்கின மனசாச்சே, ஸோ நம்மளோட போன் நில்டன் பண்ணியிருக்கத பார்க்க முடியாமல் ஈவன் அவை டோரையும் ஓப்பன் பண்ணிடுறான். நம்மளோட போன் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே, நீ எனக்காக டோர் ஓப்பன் பண்ணிட்ட அப்படின்னா நீ என்ன மன்னிச்சிட்ட அதான அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட டிவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இன்னமும் உன் மேலே கோபமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வீராப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளோட போன், சரி ஓகே நீ எதுக்காக இன்றைக்கி எனக்கு ரோஸ்மரி ஃப்ளாஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்குறான். நம்மளோட போன் அவனை வெறுப்பேற்ற மாதிரி, ஜூனியர் டிவன் சீனியர் போனை லவ் பண்ணுறான், அதானே இதுக்கான மீனிங், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட டிவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தப்பு தப்பாக வளராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது
நம்மளோட போன் ரோஸ்மெரி ஃப்ளாஸ்க்கான மீனிங், நம்ம ரெண்டு பேரோட லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அப்படின்னு சொல்ல, ஆஃப்டர் நம்மளோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறமா நீ எனக்கு ரோஸ்மெரி ஃப்ளாஸ்க் வாங்கி கொடுத்துருக்கேன், ஸோ இதுலேருந்தே உன்னோட ஆன்சரை நான் எடுத்துக்கிறேன், ஸோ நீ என்ன லவ் பண்ணுற அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட போன் நம்மடியோட வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும் உன் வாயால் அதை நான் கேட்கணும் ஆசைப்பட்றேன், ஒரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறான். நம்மளோட இவனும் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் லைஃப் லாங் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறான். நம்மளோட போன் கேட்கலை, சத்தமாக கேட்கலை அப்படின்னு சொல்ல, நம்மளோட டீவன் அப்படியே நம்ம போனை பிடிச்சி தள்ளிக்கிட்டே பால்கனி பக்கமாக வரான். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சீன் வருமா வராதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம டீவன் இருக்கிற இடத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம போனை அப்படியே பிடிச்சி பால்கனி பக்கமாக தள்ளிட்டு இவன் குடு குடுன்னு உள்ளே ஓடி போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். இவன் இங்கே நின்று டோர் ஈ தொடடா தொடடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க நம்ம பையன் பின்னாடி பக்கமாக ஒரே வெக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே நீ இங்கே நில்லு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இந்த ஒரு க்யூட்டான ரொமான்டிக்கான ஒரு சீனோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதை ரொமான்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, வேணால் க்யூட்டான சீன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். இந்த எபிசோடுக்கு ஒரு ஸ்பெஷல் சீன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் தாராவும் ஃப்ராங்கும் தான். நம்மளோட டாக்டர் நம்ம ஃப்ராங்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்தா பையனோட இதையும் பயங்கர வேகமாக துடிக்குது. என்னாச்சு, ஏன் இதே வேகமாக துடிக்குது, நீ ரொம்ப நர்வஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் வேகமாக வந்தேன், அதுவும் நான் இப்போ தான் வந்தேன் அதனால இதையும் வேகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் வேறு லெவலில் சமாளிக்கிறான். உண்மை என்ன அப்படின்னா நம்ம பையன் நம்ம டாக்டர்கிட்ட விழுந்துட்டான், அதுதான் உண்மை. ஸோ இந்த சீனோட இந்த எபிசோடு இங்கே முடியுது, இதனோட கண்டினியூஷன் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். Stay home, stay safe, stay healthy. Love you all. Cheers. Bye and take care.